வள்ளல் நடிகராக இருந்தபொழுது மக்கள் ரசிகர்களாக இருந்தார்கள். அவர் தலைவனாகி முதல்வரான பிறகு அதே மக்கள் தொண்டர்களாக மாறினார்கள். அவர் மறைந்த தெய்வமாகிய பிறகு அவர்களே பக்தர்களாகி போனார்கள். அதேபோல் நடிகராக இருக்கும் பொழுது நம் வள்ளல் புரட்சி நடிகர் என்று வர்ணிக்கப்பட்டார். அரசியலில் தலைவரான பிறகு புரட்சி தலைவர் என்று ஆராதிக்கப்பட்டார் நம் வள்ளல். இப்படி தான் வாழ்ந்த நாளிலிருந்து மறைந்த நாள் வரை மக்களை தன் இதய கூட்டுக்குள் வைத்திருந்த ஒரே தலைவர் பொன்மனச்செம்மல்தான். அரசியலில், சினிமாவில், தனிமனித வாழ்வில் வள்ளலை வென்று காட்ட வேண்டாம், ஒப்பிட்டு சொல்லக்கூட ஒருவரும் இல்லை. இது எப்படி சாத்தியமானது? இந்த இதிகாச தலைவனுக்கு மட்டும் இந்த மாயசக்தி எப்படி வந்தது? எல்லா காலங்களிலும் மக்களை நிந்திக்காமல் நேசிக்கும் தலைவனாக நீடித்து புகழ்பெற மார்க்கம் என்ன என்பது எவராலும் இன்று வரை கணிக்கப்படவில்லை.